press the bell icon on the YouTube app and never miss another update. கட்டுற குளிக்க வந்த அப்பாவோட இங்கதான் குளிப்பேன். இனிமே என்ன கேட்காம நீ இங்க குளிக்க கூடாது. கேட்காம நீ இங்க வரக்கூடாது. நான் வருவேன். என்ன கேட்காம நீ இங்க குளிக்க கூடாது. நான் குளிப்பேன். என்ன கேட்காம நீ இங்க வரக்கூடாது.
விட்டு தொலைடா மாமா இனிமே உங்களை கேட்காம இங்க வர மாட்ட மாமா இங்க மட்டுமல்ல இனிமே என்ன கேட்காம நீ எங்கேயும் போக கூடாது போவையா அடி பிச்சிரு நூறு நாளையிலிருந்து 200 வாட்டி சொல்லணும் புரிஞ்சுதா யார் யாருக்கிட்ட சொல்லணும் எல்லாருக்கிட்டையும் நல்லா சொல்லி பழகிட்டு என்கிட்ட வந்து ஒழுங்கா சொல்லு போ காலையில ஒரு 4:30 எந்திரிச்சு சொல்லட்டுமா போய் பழைய சாத்த சாப்பிட்டு பாடு உடைச்சிட்டியாங்க போடுபடா கொஞ்சம் டீ மிச்சம் இருக்கு வா இன்னைக்கு உன் அதிர்ஷ்டம் என் எச்சி டீ கிடைக்குது சந்தோஷமா சாப்பிட்டு சுத்தமா கழியவை சோடாவா
குடி. தரது இத குடுறா. ஐயோ இது பானா மாமா, இது புகையிலாம் சாப்பிட்டா மாந்தி மயக்கம் வரும்னு அம்மா சொல்லிருக்காங்க. மானா இப்ப நான் குடிக்கிறியா இல்லையா? இது சாப்பிட்டா நாக்கு வளருமா? எனக்கு ஏற்கனவே திக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப. குடிக்க போறையா இல்ல? குடிக்கிறியா இல்லையா? கொஞ்சம் குறைச்சாவது கொடுங்க. நாத்தமா இரு. மாமா மாமா, நீங்க அப்பா அடிச்சது கூட இப்ப வலிக்கல. இந்த சாப்பிட்டது பாருங்க, திக்குவாய் கூட வரல. ஏன்னா அவ்வளவு தைரியம் வந்துருச்சு. கம்பு எதுக்கு மாமா? போய் படு. சரி. ஆமா, ஒரு சின்ன உதவி. என்ன? கொஞ்ச நேரம் இந்த ரூம் சுத்தாம பிடிச்சுங்க, நான் போய் படுத்துக்கிறேன். நான் வரேன் மாமா, வரேன். அம்மாவாவது அம்மாவாவது, அது கோயிலுக்கு போயிருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே நின்னுக்க. ஏண்டா கண்ணுக்குட்டி அழைச்சிட்ட? இப்பதான் நீங்க ஒண்ணும் கவனிக்கிறதே இல்லையே. அட, அதுக்குதான் இந்த ஏற்பாடு. திக்கு வாங்கி இருக்கிறான்ல, ஒரே ரவுண்ட் மொத்தமா கவுந்துட்டேன். உன் தம்பி உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்கான். விவகாரம் வராம விவரமா நடிச்சிருக்கு. சரி, அபாடி தலையெழுத்துடா பூபதி. பொண்டாட்டி மாதிரியே வெப்பாட்டியும், அடுத்த ஏதாவது ஒரு ஒத்தநாடியா புடிப்பான். ஐயோ அம்மா. ஆமா, என்ன கால காட்டையால அடிச்சிட்டாரு. அப்புறம் தங்க கலர்ல என்னமோ கூட்டிக்கு கொடுத்தாரு. கண்ணாடிய காணோம், தலைகால் புரியல. பாத்தியா, கண்ணாடி கால மாட்டி இருக்கு. மாமாட்ட சொல்லி இதெல்லாம் எனக்கு கொடிக்கு கொடுக்க வேணா. அண்ணாக்கா, சரி கட்டாத. ஐயோ ஐயோ, அம்மா என்ன?
என்ன நடந்துச்சுன்னு பயப்படாம சொல்லு. நான் வீடு பெருக்கிட்டு இருக்கும் போது அசோக் எஜமா எனக்கு எடுத்துட்டாருங்க. என்ன தைரியம் வந்தா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? உங்களுக்கு துரோகம் பண்ணுவியாடா? எல்லாரையும் தங்கச்சியா நினைக்க போறீங்க. ஐயோ அம்மா, அம்மா கிட்ட சொல்லு. பெல்டால அடிக்கிறதுங்க மாமா, வெல் ரொம்ப வலிக்குது மாமா. கையால அடிங்க மாமா, கையால அடிய. கையாலயா? மாமா கண்ணாடி உடஞ்சு போயிடு மாமா. கண்ணு தெரிய, கண்ணாடி உடஞ்சு. ரத்னம், அசோக்கோட சார்பில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன இருந்தாலும் இழந்த உங்க அக்காவோட மானத்தை என்னால திருப்பி தர முடியாது. ஆனாலும் அவங்க கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாட்டையும் செய்யுது. இதுல 10,000 ரூபாய் பணம் இருக்கு, செலவுக்கு வச்சுக்க. முதலாளி, உங்க இறக்க மனசு யாருக்கும் வராது முதலாளி. என் கடமை இத்தனை செஞ்சு நீங்க நல்லா இருக்கணும் முதலாளி. போதும் முதலாளி, போதும் முதலாளி, போதும் முதலாளி, போதும் முதலாளி, போதும் முதலாளி. ரொம்ப வலிக்குது. உங்க அப்பா இறந்தப்புறம் இந்த சொத்தையெல்லாம் கவனிச்சு ஆள் இல்லையேன்னு நினைச்சு, என் கூட பிறந்த தம்பி உதவியா இருப்பான்னு நினைச்சு எல்லா பொறுப்பையும் அவங்கிட்ட ஒப்படைச்சு. ஆனா நான் நினைச்சதுக்கு நேர் மாறாயிடுச்சேப்பா. அம்மா இப்படியே விட்ட அப்புறம் மாமா என்ன அடிச்சு கொன்னுடுவாரு. ஆனா செத்து போனாலும் போயிருவேன், அதனால இங்க இருந்து ஓடி போயிடலாமா? நாம நமக்கு சொந்தமான இந்த ஆசையெல்லாம் விட்டுட்டு நாம ஏன் இப்ப ஓடி போகணும்? சரி, அப்போ இங்கே இருந்துடலாங்கறியா? அப்போ நான் மாமா கிட்ட சொல்லி ஒரு உதவி கேளு. என்ன அவரு அடிச்சதுல கண்ணாடி உடஞ்சு போச்சு, இப்ப ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, எல்லாம் அங்கலா தெரியுது. நீ கூட அங்கலாதான் தெரியுற. மாமா கிட்ட கெஞ்சி கேட்டு ஒரு கண்ணாடி வாங்கி கொடுக்குறியா? வாங்கி கொடுக்குறேன்ப்பா. சரி, அழுகாத கண்ணாடி வானே, அழுகாத கண்ணாடி வானா. போடா பைத்தியக்கார, நீ ஒருத்திதான் சொல்லாம பைத்தியம் சொல்லிட்டேன். ஐயோ இல்லம்மா, இல்ல. என்னங்க அசோக் உண்மையாவே அந்த பொண்ணு கெடுத்துட்டானா? செட்டப்பு எல்லாம் நான் பண்ணனது. இப்போ அவன் ரொம்ப கெட்டவன், காமவரி உள்ளவன்னு ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்க. அப்புறம் யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. அப்புறம் அவன் இப்படியே மக்கு பயலா இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான். அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிக்கிற 220 எஸ்பென்ஸ் எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான். பாக்குறான் பாரு, ஜோலி கொஞ்சம் ஓட்டத்துக்கு. ஓம் சக்தியே ஓ.
ஓம் ஓம் சக்தியே ஓம் ஆதி பராசக்தியே ஓம் சக்தியே ஓம் விநாயகா ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சி அம்மா நினைச்சு அசோக் பேருக்கு ஒரு சீட் எடுறா கண்ணா சீக்கிரம் எடுறா கண்ணா ஏய் அசோக் பேரராசிக்கு வந்த படம் பார்வதி பரமசிவன் பாரப்பா பரமசிவன் வந்தாரப்பா பார்வதியும் பக்கத்தில் துணை நின்றாளப்பா கூரப்பா குமரனின் அருளாலே
குடும்பத்தில் பெண் ஒருத்தி வருவாளப்பா. தமிழ்ல சொல்லுங்களே. சும்மாரா. அப்போ என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா? ஏமா அப்படி சந்தேகமா கேக்குறீங்க? இல்ல, சொத்து பூரா இவன் பேர்ல இருக்கு. ஆனா என் தம்பி இவன் ரெண்டும் கட்டானா வளர்த்துட்டான். அதனால யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கவலையே படாதீங்கம்மா, இந்த பேர் ராசிப்படி கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்தே தீருமா. அங்கம்மா வாயா, இன்னைக்கு வசூல் எவ்வளவு? அட, இத விடு, இத விட பெரிய வசூல் பண்ற அதிர்ஷ்டம் வந்திருக்கு. அது என்னையாது? எப்படி யோசனை? அருமையான யோசனையா, அடிச்சு விடுவோம். மங்கம்மா. மாமா. என்னது, மாமாவா? ஆமா, இனிமே நீ எனக்கு மாமா தான். அப்படின்னா சின்ன மாமா? எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா. சகாயமான விலை எது எடுத்தாலும் ஒரு ரூபாயா? எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபா தான் சார். பாத்தியில சார், தட்டு ஒரு ரூபா, ஊதல் ஒரு ரூபா, வாத்து ஒரு ரூபா, பொம்மை ஒரு ரூபா. சரி, அப்ப அந்த ஊதி கொடுங்க. அது வேணாம், கெச்சி வேற கொடுங்க. நல்ல ஊதியம். என்ன அடிச்சிட்டு போற? நான் ஒண்ணு இடிக்கல, நீங்க தான் வந்து இடிச்சுட்டு சட்டையெல்லாம் முடிச்சு. கண்ணாடி போட்டுக்க, கண்ணு தெரியல உனக்கு? புது கண்ணாடி, நல்லா கண்ணு தெரியும். இந்த மாதிரிலாம் பேசுனீங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். நான் அம்மாவை கூட்டி சொல்லிடுவேன். அம்மா, அம்மா, அம்மா சொல்ற பல்ல உடச்சிரு ராஸ்கல். கூப்பிடுறாங்க ஒரு பெரிய எடுத்து பிள்ளை போட்டு அடிக்கிறியே. உதவி செஞ்சது செஞ்சீங்க, மூக்குல ஒரு குத்து விட்டுருக்கலாமே. ஆனா அடிச்சிருப்ப, அம்மா வரட்டுமேனு தான் காத்துக்கிட்டு இருந்த. ஊதி நான் வர. மங்கம்மா வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான். ஏதோ கால வித்தியாசத்தினால அப்பா அம்மா வாஸ்தியெல்லாம் இழந்து இப்ப ஏழை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பொண்ணா இருந்தாதான் என் பையனை நல்லா பாத்துக்குவா. என்னம்மா சொல்ற? நீங்க சொன்னா சரி மாமா. அப்போ கல்யாண செலவெல்லாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த கல்யாணத்தை என் தம்பிக்கு தெரியாம நடத்தணும். அவனுக்கு தெரிஞ்சா இத நடத்த விட மாட்டான். அதனால நம்ம வரைக்கும் கோவில் வச்சு தாலி கட்டிக்கலாம். நானும் ஒரு சின்ன சிக்கல் இந்த தாலி கட்டுற விஷயத்துல. என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த முடிச்செல்லாம் சரியா போட வராது. பைஜாமா முடிச்சே அம்மாதான் போட்டு விடுவாங்க. ரொம்ப தமாஷா பேசுறீங்க மாப்பிள. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்யம் தந்துனானேன மம ஜீவனஹேதுனாம் கண்டே பத்னாதே ஜீவித சர்வாம் சதம் சதமானம் பவதி சதா யுஷா விஷேந்திரிய அனுஷேரேந்திரி. அழாதம்மா,
பங்கம்மா, இனிமே உன்னை எங்கம்மா பார்க்க போறேன்? நீங்க கவலைப்படாதீங்க, நீங்களும் அங்கேயும் வந்து தங்கலாம். எங்களுக்கு அதுவே போதும். மாப்பிள்ள, நான் அன்னைக்கு நான் உங்க சட்டை பிடிச்சி எடுத்து மனசுல வச்சுக்கிட்டேன், தங்கச்சியோட சட்டை பிடிச்சி எடுத்து அடிச்சிடாதீங்க. ஐயா, அன்னைக்கு நான் உங்களையே அடிக்கல, இவங்கள அடிப்பேனா? அளவேனான்னு சொல்லுங்க சின்ன மாமா. தங்கச்சி, தங்கச்சிமா, மாப்பிள்ள சொல்லப்படி கேளுமா? சொல்லட்டுமா? அழக்கூடாது, வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் பெரியவர் தானே. நீங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க போயிட்டு வர. மாமா, யார் ராணி? ஜம்போ. அது நான் மாயாண்டி, மங்கம்மாவோட மாமா. இந்த கல்யாணம் எங்க நடந்துச்சு? கோயில்ல. பாபா, இந்த பைத்தியக்கார பயலுக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இவ்வளவு நாளா திட்டம் போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு எனக்கு தெரியாம எப்படியோ நடந்துருச்சு. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒருத்தி வந்திருக்க. விடமாட்டேன், விடமாட்டேன். வேணும் நீ பாரு, இந்த திக்கு வாயனையும் அவளையும் பிரிக்காம விடவே மாட்டேன். சத்தியம். எனக்கு வரப்போற மருமகளுக்கு கொடுக்கறதுக்காக இத்தனை நாளா என் தம்பிக்கு தெரியாம இந்த நகையெல்லாம் நான் ஒளிச்சு வச்சிருந்தேன். இப்ப நீ வந்துட்ட, இந்த அம்மா இதெல்லாம் ஜாகிரதையா வச்சுக்கோ. இவ்வளவுமா? இது மட்டும் இல்ல, இந்த சாவி குத்தி வச்சுக்கோ. இனிமே எல்லாமே உனக்குதாமா சொந்தம். எந்த காரணத்தை கொண்டும் இந்த சாவி குத்த மட்டும் என் தம்பிக்கிட்ட கொடுத்துடாதம்மா. அசோக் இப்போ வந்துருவான். ஐயோ, எனக்கு ஒரே கல்யாண அசதி, தூக்கமா வருது. எங்க கூட்டிட்டு போற? உங்க அப்பாவுடைய ரூமுக்கு. அப்ப ரூமுக்கு எதுக்கு? உன் பொண்டாட்டி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவையும் காத்துட்டு இருக்கா? இன்னைக்கு அவளுக்கு முதல் இரவு. ஐயோ பாவம், இதுக்கு முன்னாடி ராத்திரியா பாத்து இல்லையா? எல்லாம் பொண்டாட்டி விவரமா சொல்லுவா. நீ போ. நான் தட்டு முன்னாலே எப்படி கதவு திறந்த? எங்க வெளியே வரியா? கையில் என்ன பலகாரமா திம்பமா? ஐயோ, எல்லாம் நகை கீழே கொண்டு போனீங்கன்னா மாமா எடுத்துக்குவாரு. அம்மா, இனிமே எல்லா பொருளையும் உங்ககிட்டதான் கொடுக்கணும்னு சொல்லி இருக்காங்க. நீ இத கொண்டு போய் மாமா கிட்ட கொடுக்க பாத்திய, புரியாத பொண்ணா இருக்கிறிய. போ. இனிமே இதெல்லாம் நமக்கு தான் சொந்தம், மாமாவுக்கு ஒண்ணு கொடுக்கவே வேணாம். இதெல்லாம் இங்க ஒளிச்சு வச்சிடுறேன். உங்க மாமா பொல்லாதவரா? நல்ல கல்வி காட்டப்போ. எங்க மாமான்னா எனக்கு ஒரே பாத்தியா திக்கு. அங்கெல்லாம் தொடாது. என்ன கூசுதா? இல்ல, பெல்ட்ல போட்ட. பெல்ட்டா? கழுத்துல என்ன பெல்ட்? மாமா போட்டார ஸ்டீல் பெல்ட், இன்னும் ஆறல. கல்யாணத்துல நீ மாலை போடும்போது கூட ஒரே வலி.
என்ன இது இவ்வளவு பெரிய காயமா இருக்கு? இதெல்லாம் என்ன பெரிய காயம்? இத விட பெரிய பெரிய தழும்பெல்லாம் உடம்பு பூரா வச்சிருக்கேன். எல்லாம் மாமா கொடுத்ததுதான். எங்களுக்குள்ள இருக்கிற குடுக்கல் வாங்கலாம் சொல்லட்டுமா? இவ்வளவுத்துக்கும் வேற ஒருத்தனா இருந்தான்னா செத்து புல்லு மலைச்சு போயிருக்கேன். நானா கண்டு கல்யாணம் வரைக்கும் தாங்கினேன். உனக்கு பாதி கதை கூட சொல்லல. இன்னைக்கு நான் பேசின பேச்சுக்கு நீ மட்டும் இல்லன்னா பல்லு படையெல்லாம் தரிச்சு போயிருக்கேன். நீ இருந்ததுனாலதான் என்ன அடிக்க முட்டாரு. நீ அப்பவும் என் கூட இருந்தானே எனக்கும் தைரியமா இருக்கும். நீ என்னை விட்டு போயிட மாட்டிய? மாட்டேன்னுதான் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். ஐயோ ஏன் அழுகுற? என் கதைய கேட்டா அடி வாங்கின நானு அழுகல. நீ ஏன் அழுகுற? அழக்கூடாது, சிரிக்கணும். அப்புறம் நான் கிச்சு கிச்சு மூட்டிடுவேன். கிச்சு கிச்சு என்னது? சாவிய இடுப்புல வச்சுக்கிட்டா தூங்குவாங்க. அப்படி வச்சிரு. பாத்தியா, கண்டத பேசிக்கிட்டு நான் முக்கியமான விஷயத்த விட்டுட்டேன். அம்மா வந்து இன்னைக்கு உனக்கு மொத மொத ராவு. நாங்க இதுக்கு முன்னாடி நீ ராத்திரிய பாத்தது இல்லையான்னு கேட்டதுக்கு உங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்டுக்க சொல்லிட்டாங்க. என்ன சமாச்சாரம்னு சொல்லிட்டேன்னா கேட்டுட்டு சாட்டுப்புட்டுன்னு தூங்கலாம். தூங்குங்க. இங்க படுத்தா சரி. எனக்கு உனக்குதான் கால் வலிக்கு. கண்ணாடிய எடுத்துட்டீங்கன்னா எல்லாம் மங்களா தானே தெரியும். தூங்கும் போது கண்ணாடிய போட்டுக்கிட்டு என்ன பாக்க போறீங்க? அதுவும் கரெக்ட் தான். ஆனா ஆனா ஒருவேளை சொப்பன பாக்கணும்னா. சரி நீ சொல்ல. உனக்கு ஏன் இன்னைக்கு மொத மொத ராத்திரி? அது கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பொண்டாட்டி பொண்டாட்டி மறந்து வச்சா? அவ்வளவுதான். அவ்வளவு என்ன? நீ உனக்கு எல்லாம் தெரியும்னு அம்மா சொன்னாங்க. நீ ஒண்ணுமே சொல்லாம எங்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கிற. ஆமா என்னது? நீ என்னமோ தெரியல. நீ என்ன தொட்டதும் மூச்சு முட்டுது, நஞ்செல்லாம் பாடபாடன்னு அடிச்சுக்குது. எல்லாம் ஒன்னாலதான். பின்ன நீதான் ரொம்ப அழகா இருக்கிய. இத பாருங்க, உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டு உங்க பொண்டாட்டிய வாழ்றதுக்கு வரல. பின்ன திருடிட்டு போறதுக்கு வந்த திருடிக்க. ஆனா என்ன விட்டுட்டு மட்டும் போயிடாத. நீ என்ன போயிட்டேன்னா அப்புறம் நான் குளம் குட்டையில விழுந்து செத்துருவான். ஆமா, என்ன விட்டுட்டு போயிடுவேன் சும்மா தானே சொன்ன? நிஜமா சொல்ற? சத்தியமா சொல்லு. பயமுறுத்திட்டிய. மறுபடியும் மூச்சு முட்டுது, நெஞ்சம் படபடன்னு அடிச்சுக்குது. ஆனா நல்லா இருக்கு.
குட் ஈவினிங் மாமா. இதுக்காக இந்த கல்யாண நாடகமா? நல்லா இருக்கு. அத அப்படி கொஞ்சம் வை. வச்சுக்க. உனக்கு தாயா இன்னையில இருந்து நீ நம்பாள். சொல்ல வேண்டியவங்க கிட்ட உண்மையை கரெக்டா சொல்லிடு. ஓகே சரிங்க. இல்ல இந்த கல்யாண நாடகம் இல்ல. ஆமா நாடகம் தான். கிளி ஜோசியர் கிட்ட நீங்க சொன்னது எல்லாம் கேட்டோம். அதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தைய போட்டோம். கல்யாணம்ங்கிற பேர்ல மங்கம்மாவை உங்க வீட்டுக்குள்ள அனுப்பி ராவோட ராவா எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓடி போயிடலாங்கிறதுதான் எங்க திட்டம். போய் என் தம்பி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது நீங்க சொல்றீங்க. ஏ கோயில்ல தாலி கட்டிக்கிச்சு இந்த குடும்ப விளக்கு. அத கேட்டு பாரு. குடும்ப விளக்கு சொல்லு. பங்கம்மா பாத்தியக்கா பதில் வரல. எப்படி வரும்? கண்ட கழுதைகள்லாம் இந்த வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஆனா ராத்திரி உங்க புள்ள சொன்னதெல்லாம் கேட்டு என் மனசு மாறிடுச்சு. அவரை விட்டுட்டு போக எனக்கு இஷ்டம் இல்ல. கூட்டு நாடகம் போட்டு வீட்டுக்குள்ள போந்துட்டீங்க. இப்ப தனியா ஸ்பெஷல் நாடகம் போடுறீங்களா? போடுங்க நல்லா இருக்கு. போடி வழியா. அம்மா நல்ல குடும்பத்து பொண்ணு நம்பினேன். என்ன ஏமாத்திட்டியே? வேற சொல்லியாச்சுல வா. அம்மா என்ன அம்மா உட்டா நடிச்சு என்ன விட்டு போமாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டியே. நீ நல்லா இருக்கா? சரி போனா போ. நான் தடுக்குவா முடியும். ஆனா நீ போனதும் மாமா என்ன முட்டிக்கு முட்டி தட்டிடுவாரு. அப்புறம் நான் சொன்ன மாதிரி குளம் குட்டையில விழுந்து நான் சரி போ. ஆனா உனக்கு பிடிச்சமான இந்த நகையும் எடுத்துக்கிட்டு போ. சந்தோஷமா இரு. நிறைய நகை இருக்கு. திருட்டு பசங்க ஜாஸ்தி. பார்த்து போ. நான் மாறேன். உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன். நான் அப்போ ஒண்ணு பண்ணுவோமா? இங்க இருந்த மாமா என்ன அடிச்சு ஒண்ணுடுவாரு. நான் செத்து போயிடுவேன். எங்கேயாவது ஓடி போயிடுவாமா? போகலாம். பஸ் ரயிலுக்கு காசு கொண்டு வரலையே. நகை இருக்கே. நகை கொடுத்தா டிக்கெட் கொடுப்பாங்களா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இங்க வாங்க. என்னை அடிக்கிறேன் பாருங்க. இவனை அடிங்க. நான் உங்க பொண்டாட்டிங்க. இவன் என்ன கை நீட்டி அடிக்கிறேன் பாருங்க.
கொலையை பார்த்துட்டாள்ல ஒண்ணு பண்ண இவளையும் கொண்டுட
கண்ணா அசோக் அக்கா அசோக் பாருங்க அழாதீங்க முதல்ல மாயாண்டி அசோக் முதலாளி அந்த சண்டாளியோட சூழ்ச்சி புரிச்சுக்காம யாருக்கும் தெரியாம வீட்டுல இருக்கிற நகையெல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுத்துச்சு அந்த நகையும் வாங்கிட்டு கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம அசோக் கொலை பண்ணி நடு ரோட்ல போட்டு போயிட்டாங்க எல்லாமே எனக்கு தெரியாம நடந்து போச்சு அக்கா 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 அப்புறம் சொல்லுங்க மிஸ் சுபபதி ஏன் வக்கீல் சார் அக்காவும் செத்து போயிட்டாங்க அசோக்கும் செத்து போயிருச்சு அப்ப இந்த ஆஸ்தியெல்லாம் எனக்கு தானே சேரணும் ஐ எம் சாரி மிஸ் சுபபதி உங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கு உங்க அக்கா அவங்களுக்கு பிறகு அவங்க ஆஸ்தி எல்லாம் அவங்க மருமக மங்கம்மா பேருக்கு மாத்தி உயில் எழுதி வச்சிட்டாங்க மங்கம்மாவுக்கு பிறகு அவங்க குழந்தைகளுக்கு தான் ஆஸ்தி சேரும் குடும்ப வக்கீல்ங்கிற முறையில நான் தான் அந்த யோசனையை சொல்லி ஏற்பாடு பண்ணேன் நான் டிக்டேட் பண்ணேன் இந்த குமாஸ்தா தான் உயில் எழுதினாரு மங்கம்மாவோட ஆசிய யாரும் எதுவுமே செய்ய முடியாது அனுபவிக்கலாம் ஆனா அதை விக்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது இந்த உயில் விஷயம் மங்கம்மாவுக்கு தெரியுமா சார் அநேகமா தெரிஞ்சிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அசோக் மங்கம்மா கல்யாணத்துக்கு முந்தின நாள் தான் உயில் எழுதுது கல்யாணத்துக்கு மறுநாளே அசோக் கொலை செய்யப்பட்டுட்டான் அந்த அதிர்ச்சியில உங்க அக்காவும் காலமாயிட்டாங்க அந்த ஒரு நாள் கேப்ல உங்க அக்கா மங்கம்மா கிட்ட உயில பத்தி பேசிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட் சார் இப்ப அந்த உயில் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அநேகமா உங்க அக்கா தான் எங்கேயாவது பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க வயிற்றுல வச்சிருக்க என்னையும் என் குழந்தையும் நீதான் தாயை காப்பாத்தணும் எனக்கும் பசிக்குதுடா இத சாப்பிட்டடா எனக்கு அது பிரச்சனைடா குடுக்க முடியலடா
ஆகாதே, போறோம், விட்டுருங்க. என் காலை ஆனா பிடிக்கிறேன், அவங்க கால எந்திரிடா. குமரி பெண்ணின் உள்ளத்தில குடி இருக்க நான் வரலாமான்னு என் பொண்ண பார்த்து லவ் பாட்டு பாடினியா? புதாமா தப்பா, அவ கால உயிவு உயிரா பேமானி விட்டு விட்டு என்ன பார்த்து பாட்டு பாடுவியா? பாடவே மாட்டேன். விசில் அடிப்பியா? விசில் அடிக்க மாட்டேன். ராசா புள்ளைன்னா இப்படி இருக்கணும். உதவிக்கு உதவி, உதக்கி உத. வீண் வம்புக்கு போறதில்ல, வந்த வம்ப விடுறதில்ல. நீ வாய்க தா. என்ன இது ஜோடி? நல்லாதான் இருக்கு. ஒண்ணுக்கு பக்கத்துல சைஃபர் போட்ட மாதிரி. நீ கண்டுக்காத. டாய் கடுகு. என்னம்மா இன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா சும்மாவா? இடிச்சண்ணா போடி, ஊட்டு உள்ளார போடி. டாய் கொத்த வரங்க. அத்தே அத்தேன்ன பல்ல சொத்தி ஆக்கிடுவேன். பின்ன ஆண்டி நான் கூப்பிட முடியும்? கூப்பிட. நீ ஆண்டி கண்ண நோண்டி எடுத்துறேன். பின்ன என் காதலியோட அம்மா வேற என்னன்னு சொல்லி கூப்பிடுறது? காதலியா? ஆர்டா? நீதான். அட்டிங்க ஒப்பன் தண்ணான உங்க பொண்ணு அத்தே. என் பொண்ண நீ லவ் பண்ணிக்கிறேங்கிறியா? அதுக்கு உங்ககிட்ட இன்னாகுது. என்ன இல்ல, 24 வயசு இருக்குது, இளமை இருக்குது, கல்யாணம் ஆன 10வது மாசத்துல உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுக்க நல்ல ஆண்மை இருக்குது. அதுக்கு மட்டும்தான் ஆண்மைக்குது. என் பொண்ண சைட்டு மட்டும் அடிக்க தெரியுதே, அவளுக்காக அந்த ரவுடிங்களோட உன்னால ஃபைட் பண்ண முடிஞ்சதா? சைட்டு வேற ஃபைட் வேற, அது லவ் இது லடாய், உன்னுக்கு ஒன்னு சம்பந்தம் இல்ல. மூஞ்சி இடிச்சண்ணா. இன்னமே என் பொண்ண சைட்டு கீட்டு அடிச்ச நம்ம ராஜா கையில சொல்லி உன்னை துவச்சு புளிஞ்சு காய வச்சிருவேன். ஜாக்கிரத. இன்னாடா பம்முற ஆண்மைய கீசிடுவேன், ராவிடுவேன். இன்னா ஏமா நான் சண்டை போட்டன பாத்தியா? பாத்தேன் பாத்தேன். சரி, ஒரு கைத்தட்டு விசிலு வானா பொம்பளை கௌரவமா இருக்கணும் நினைச்சா ஒரு பாராட்டு வார்த்தையாவது சொல்லலாம்ல. பாராட்டும்படியே நீ ஒண்ணு செய்யலையே. ஃபவுல் அடி அடிச்சானா? ஹீரோ மாதிரி தூஸ்படா வந்து நிக்கிறல்ல. என்ன நான் சண்டை போட்ட முறை சரியில்லன்றியா? முறையில ஒண்ணும் குறையில. அந்த சோதா பசங்களை அடிச்சு விரட்டுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் தேவையா? அட்டி சக்க, அதான பாத்த வீர தாய் புலிய முறத்தால அடிச்ச கேசாச்ச. அடுத்த வாட்டி பாரு அப்படின்றதுக்குள்ள 20 அடி அடிக்கிறேன். எப்படிங்கறதுக்குள்ள? வேலை இல்லாத பண்ணிட்டியே. இது விரல் காட்டி விரல், இதுதான் வேலை காட்டி விரல். தொடு. சரி. ஆஹா, மியூசிக் பார்ட்டி. 1, 2, 3, 4.
Your rhythm is just fantastic. Thank you. இதுக்கு முன்னால excuse me. Right. நான் வந்து பார்க்கறேன். Okay. என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. ஆ, இதுக்கு முன்னால எங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்க? ரோட்ல தான். ரோட்லயா? அதாவது ரோட்லனா ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க தான் இதெல்லாம் கத்துட்டோம். அதான் செல்லமா ரோட் ரோட்னு கூப்பிடுவோம். அதான் ரோடு. நீங்க தார் ரோடு நினைச்சிட்டீங்களா? ஐயா, ரோட்ரிக்ஸ் பர்கஷன் ஸ்கூல். இனிமே டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நீங்க தான் ட்ரம்ஸ் ப்ளே பண்ணோம். ஓ, வித் பிளஷர். குட் நைட். குட் நைட். பொண்ணு ஊருக்கு புதுசா? தம்பிக்கு எந்த ஊரு? இதே ஊரு தான். அக்கா, கொஞ்சம் லிப்ட் தரீங்களா? அக்கா கிட்ட லிப்ட் கேக்குறத விட ஷிப்ட் கேக்கலாம். ஓ, ஷிப்ட் வேணுமா? டே ஷிப்டா நைட் ஷிப்டா? அக்கா வசதி எப்படியோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்டா. ஏண்டா அக்கால ஷிப்டா கேக்குற? ஏங்க இவங்கிட்ட எல்லாம் போய் வாய கொடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்டைல் பண்ணனா மூஞ்சி கிழிஞ்சிடும். நீங்க போங்க. Thank you.
மரியாதை கும்பிடுற கும்பிடுறங்க எந்த ஊரு எந்த ஊரு வெளியூர்ண சீக்கிரம் போய் சார் ஃபண்டாஸ்டிக் ராஜா அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க பெக்க பாடம் அடிச்சு தூள் கிளப்பிட்டீங்க இந்த ஊர்ல ஒரு பொண்ணு நிம்மதியா காலம் தள்ள முடியாது போல இருக்கு நீங்க சைக்கிள் தானே தள்ளிட்டு வந்தீங்க இந்த நான் வாங்கின முதல் சம்பளம் இனிமே இந்த வீட்டுல இந்த தையல் மிஷின் சத்தம் கேட்க கூடாது இந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சது ஆள் அடிச்சு பறிச்சான்னு நினைச்சியா இல்ல ட்ரம் அடிச்சு சம்பாரிச்சேன் அதுவும் எப்படி அடிச்சேன் கிடைச்சதெல்லாம் அடிச்சேன் பக்கத்துல இருந்த தொப்பையில கூட அடிச்சேன் கை தட்டுச்சானுங்க சரின்னு சப மரியாதை வாங்கிட்டு வந்துட்டேன் இந்த காலத்துல எப்படி இருக்குது நீ முறையா கத்துக்கிட்டது கராத்தே ஒண்ணு தானே இதெல்லாம் எப்படி தெரியும் உனக்கு தெரியும் நான் தம்பட்டமா அடிச்சேன் அதே நேரத்துல தெரியாதுன்றதையும் விளம்பரப்படுத்திக்கல இந்த காலத்துல முறையா கத்துக்கினா முழங்கால கட்டினு வீட்டுல உட்கார்ந்து இருக்க வேண்டிதான் ஒரு அரவே காடா இருந்தாதான் இந்த காலத்துல பிடிக்குது ஆள் பாதி ஆட பாதின்ற மாதிரி புரிஞ்சது பாதி போசு பாதி தெரிஞ்சதோ தெரியலையோ அடிச்சு விட்டுறணும் அது மாதிரி அடிச்சு விட்டேன் சம்பளம் போட்டு கொடுத்துட்டான் அவ்வளவுதான் யாக்கா குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி இருந்தா கூட ஏன் தெருக்குழல தண்ணி வரல அது வருது இந்த அண்ணா நடக்கிற பைல்வான் ராம்சிங் இருக்கிறானே பேமானி அவன் கட்டில கொண்டாந்து கொயா அடியில போட்டுக்கினு ஒரு குடம் தண்ணிக்கு அஞ்சு ரூபாய் கொடுத்தாதான் பிடிக்க விடுவேன்னு சொல்லி மிரட்டினுக்கிறான் அதே காலம் காத்தாலே கழுத்து முட்ட சாராயத்தை போட்டுக்கணும் கிட்டக்க போனாலே ஐவுன ஏந்த பையன் மாத்த அடிக்குதே ஐயோ எல்ல பழம் சும்மாவே நார்ம அப்புறம் ஐவு பிடிச்சா எப்படி இருக்குன்னு பாரு கப்பு அந்த பேமான கையில போய் யார் முதல்ல சொல்லு ஏ உங்க தெருவுல ஆம்பளைங்களே இல்லையா ஆம்பளைங்களுக்கா பஞ்சம் எங்க தெருவுல ஒவ்வொருத்தர் விட்டு கொடியிலே வந்து பாரு எம்மா வேட்டி காயுதுன்னு ஆனா ஒண்ணு ராத்துல நாய் குலைச்சா மட்டும் பொண்டாட்டி வந்து இறுக்கி கட்டி பிடிச்சுக்குவானுங்க அப்பேற்பட்ட பிள்ளைங்க அந்த பைல்வான் கையில போய் மோத முடியுமா ராஜா நீ போய் பாரு ஒரு புட்டி சாராயத்தை ஒரே மூச்சுல குடிச்சிட்டு ஒரு கிலோ கறியும் ஒன்பது முட்டையும் ஒன்னா உள்ள தள்ளுற காட்டெருமை அவன் மட்டும் லேசா மோதனான்னு வச்சுக்க உன் வவுத்துக்குள்ள இருக்க குடல் எல்லாம் வெளியே வந்துடும் எனக்கு குடல் வரும் அவனுக்கு என்னென்ன வரும் வானாங்கண்ணு வானாங்கண்ணு மூக்கு முழிமாக்குற நசிங்கி போடுவ குடல் நசுங்கன்னா நிமித்திக்கலாம் ஒன்னு நிமித்த முடியுமா சொல்லியாக்கா அவனா நீ பயப்படாத என் புள்ள தோத்துட்டான்னா அப்புறம் அவன் முகத்துல நான் முழிக்க மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும் நீ போப்பா வரமா பாடுறா தெரு சண்டைக்கு போற புள்ளிங்கள இன்னாத்துக்கடா போறீங்கன்னு தலையில குட்டுற அம்மாங்களுக்கு மத்தியில உட்டாத உதயன்னு சொல்ற வித்தியாசமான தாய்மானி என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் வா வேடிக்கை வர பாக்கணுமா சத்தாமா சொன்னேன்
அதுலயும் ஸ்டெப்ஸ் தான், இதுலயும் ஸ்டெப்ஸ் தான். அதுலயும் கை கால் தூக்கணும், இதுலயும் கை கால் தூக்கணும். அதுலயும் வெறுக்கும், இதுலயும் வெறுக்கும். என்ன சொல்லட்டுமா? உங்களுக்கு எனக்கும் நிறைய ஒத்துமை இருக்குங்க. உங்களை நான் நீ பாப்போன்னு கூப்பிடலாமா? மிஸ் நீ பாப்போ. எங்க நீங்க டான்ஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கத்து கொடுக்குறீங்களா? இந்த டான்ஸ் கத்து கொடுக்கறதுனா எப்படி, இந்த கையெல்லாம் அப்படி பிடிச்சிட்டு தானே கத்து கொடுப்பீங்க? எங்கே சொல்லட்டும் கண்கள் இங்கே, சொர்க்கத்தின் வாசல் எங்கே சொல்லட்டும் கண்கள் இங்கே. பக்கம்தான் தூரம் இல்லை, பார்க்காமல் தூக்கம் இல்லை. பக்கம்தான் தூரம் இல்லை, பார்க்காமல் தூக்கம் இல்லை. இப்போது
இருப்பா. ஐயோ என்ன? ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு புதுசா ஒரு மருமகள் விருந்தாளி கூட்டிட்டு வந்திருக்கேன். யாரு இது? வா வா வாங்க. இதான் ராதா. இவங்க பேரு சொல்லிட்டேனோ ராதா. இவங்களுக்கு சண்டை, சங்கீதம், சமையல் மூணுமே தெரியும். இதுல சண்டையும் சங்கீதமும் எனக்கு உபயோகப்படும், சமையல் உங்களுக்கு உபயோகப்படும். அது இல்லாம வேற உபயோகங்களும் இருக்கு. என்னது? இது இந்த தையல் மிஷின்லாம் நல்லா ஓட்டுவாங்க. கட்டிங், ஸ்டிச்சிங் இதெல்லாம் தெரியும். நாங்க ரெண்டு பேரும் ரெண்டே பேர் சொல்லிடுறேன். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறீங்க, மனப்பூர்வமா காதலிக்கிறீங்க. இப்ப வந்து தாலி எல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறீங்க. பாத்தியா, அம்மா புரிஞ்சுவாங்கன்னு சொன்னல, அவ்வளவுதான் சுருக்கமா சொன்னா. உனக்கு அதுக்கான வயசு வந்துருச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் அதுக்கு அனுமதிக்க முடியாது. ஏம்மா? உன்னை நான் இப்படி வளர்த்து ஆளாக்கினது பொண்ணுங்க பின்னால சுத்துறதுக்கு இல்ல, வேற எதுக்குன்னு சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். எனக்கு ஒரு பெரிய லட்சியம் இருக்கு, அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் உன் காதல் கல்யாணம் இத பத்தி எல்லாம் யோசிக்கணும். சரி, நான் லட்சியத்துக்கு பாடுபடுறேமா. சத்தியமா நான் இது போயிட்டாங்க. நீ இது கோச்சுக்காத, அம்மா வந்து உன்னை வெறுக்கல, விரும்புறாங்க. ஜஸ்ட் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்காங்க. அது என்னன்னா, தாய் லட்சியம் உன்னதமா இருக்கும், அதனால பாடுபட வேண்டியது என்னோட கடமை. ஒரே ஒரு சின்ன சிக்கல், அது வரைக்கும் நம்ம பகிரங்கமா பாட்டு பாடி கை கோத்துக்க முடியாது. ஆனா காதல மனசுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன், நீ அப்படியே வச்சிருந்தேன்னா பிற்காலத்துல பயன்படும். கோச்சுக்காத, வா போலாம். வா அது மங்கம்மா இல்ல, நீ ஒண்ணு. அவதான் எப்போ செத்துட்டாளே? இல்லடா, அவளேதான். அப்படியா? வா சொல்றேன். அதே கேள்வியத்தான் திருப்பி அவசியமே இல்ல. நான் கொடுக்கறேன், வாங்கிட்டு போங்க. யாருமா இவங்க? இவர் மாயாண்டி பெரிய மாமா, அவர் ஜம்பு சின்ன மாமா. மருமக நல்லா கவனிப்பாங்கிற நம்பிக்கையில உன்னை பாக்க வந்திருக்காங்க. என்னம்மா நீ, இது முன்னாடியே சொல்லிட கூடாது, வாசல்ல அசால்ட்டா நின்னுட்டேனே. இத கவனிச்சிடறேன். வணக்கம் பெரிய மாமா, சின்ன மாமா, மச்சான், நீங்க தான் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். புத்தி வரல உனக்கு? கரிகாரம் இருக்கிற கத்திடாது, இதால குத்த போறியா? ஆமா, குத்த போற. நீ இல்ல அப்ப கூட இல்ல, வாணா கையில வாங்கினா நமக்குள்ள தகராறு வந்துடும். இப்படி ஓரமா போய் பை கத்தி. ஆமா, இந்த பயல்களுக்கும் உங்களுக்கு என்னமா சம்பந்தம்? ஒண்ணு இல்லப்பா. ஆமா, என்கிட்ட இருந்து நீங்க எதையுமே மறைச்சதில்ல, ஆனா இப்ப எதையோ மறைக்கிறீங்க. அது என்னன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் பிளீஸ். சொல்றேன்பா, 25 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பாவுக்கும்
குட் மார்னிங் டாடி. குட் மார்னிங் மை டியர் சன். பேப்பர் பாத்தியா? இல்லையே. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு டிஸ்கோ டான்ஸ் குரூப் வந்து நாளைக்கு உன் பர்த்டே பார்ட்டிக்கு இவங்களை அரேஞ்ச் பண்ணிடலாமா? நோ ப்ராப்ளம். புதுசு எப்பவுமே நல்லா இருக்கும். அப்ப நான் நல்லா இல்லையா? சார் என் ஜென்ம விரோதி பூபதிக்கு உன்னை பழிவாங்க 25 வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கும் மங்கம்மா எழுதியது. மங்கம்மா என்ன சாகிறடா? அப்போ மாயாண்டி சொன்னது உண்மைதா? ஆச்சரியமாக இருக்கிறதா? நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். அப்பாவியான என் கணவரை என் கண் முன்னாலேயே நீ கொலை செய்தாயே, அந்த பாவத்திற்கு என் மகனிடம் நீ பதில் சொல்ல வேண்டிய காலம் வந்துவிட்டது. வஞ்சத்தை தீர்த்துக் கொள்வதற்காக நான் வளர்த்த புலியுடன் இந்த ஊருக்கு வந்துவிட்டேன். என் மகனை நீ சந்திக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அப்போது அவனை நீயே அடையாளம் கண்டுகொள்வாய். அவன் பலத்தை நீ பரிசோதித்துக் கொள்ளலாம். உன்னை பழிவாங்கும் நாளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் மங்கம்மா. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. ஏம்பா, அந்த மங்கம்மா நம்ம சொத்துக்கு உரிமை கொண்டாடுனா நம்ம என்ன பண்றது? எங்க அக்கா அது மேல இருந்த சொத்தை எல்லாம் மங்கம்மா பேர் எழுதி வச்ச விஷயம் அந்த மங்கம்மாவுக்கே தெரியாது. பொழப்ப எப்படி இருக்கு பாரு. அசோக் செத்தப்பவே எங்க அக்காவும் செத்து போச்சு. உயிர் எழுதி வச்ச குடும்ப வைக்கலும் மண்டையை போட்டாரு. ஆக மொத்தம் இந்த சொத்து விஷயம் உயிர் விஷயம் எல்லாம் என்ன தவிர வேற எவனுக்குமே தெரியாதுரா. அது மட்டும் இல்ல, சட்டப்படி அவங்க நம்ம மேல கேஸ் போடவும் முடியாது. எப்படி? ஆமா, மங்கம்மா கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு. சாட்சியும் கிடையாது, ஒரு இளவும் கிடையாது. பயப்படாதரா, இந்த சொத்தெல்லாம் நமக்கு தான். அப்பா, இப்பதான் உயிர் வந்துச்சுப்பா. அப்ப இந்த புது சந்தோஷத்தையும் சேர்த்து உன் பிறந்த நாள் தூள் பண்ணிருமா? ஓகே டாடி. இப்படிப்பட்ட அற்புதமான பரிசு பண்ண அந்த புத்திசாலி யாருன்னு பாப்போமா? ஐயோ பூபதி, உன் மகனுடைய பிறந்த நாளுக்கு நீ மறக்க முடியாத என்னுடைய பரிசு. நீ என்னிடம் வாங்க போகிற ஆயிரக்கணக்கான கொத்துகளுக்கு அச்சாரமாக இந்த முதல் குத்து. இப்படிக்கு ராஜா. Who is that bloody Raja? இப்படிப்பட்ட அற்புதமான பரிசு அனுப்பின அந்த புத்திசாலி யாருன்னு பாப்போமா? ஐயோ பூபதி, உன் மகனுடைய பிறந்த நாளுக்கு நீ மறக்க முடியாத என்னுடைய பரிசு. நீ என்னிடம் வாங்க போகிற ஆயிரக்கணக்கான குத்துகளுக்கு அச்சாரமாக இந்த முதல் குத்து. இப்படிக்கு ராஜா. Who is that bloody Raja? மதுரையிலே பிறந்தவன் நானே, மங்கம்மா பரம்பரை தானே, தாய் சொல்லை காக்க வந்தேனே, தாய் மீது ஆணையிட்டேனே, தாய் சத்தியம் என் லட்சியம், கைகூடும் நல்ல நாடிது எம்
பாட்ட கேளு, பயன் நாட்டம் பாரு, நண்பா நான் நல்வாழ்த்து தான் கூறுவேன். Many more happy returns of the day. தாய் சத்தியம் என் லட்சியம், கை கூடும் நல்ல நாடிது. எம் பாட்ட கேளு, பயன் நாட்டம் பாரு, நண்பா நான் நல்வாழ்த்து தான் ஜோடியோடு ஆடல் ஆடல் யாரு வீட்டு அப்பன் சுத்தில் கேட்டு கேட்க சாதி இல்ல தட்டி கேட்க யாரும் இல்ல மழை அடிக்கு உங்கள் காட்டில் காலம் மாறியாச்சு ஆனா இனிமேல் என்ன பேச்சு யாரும் நீங்க காலமா ஏற்றா பூமி காலமா புதிய நீதி உதயமாக எதிரி நானும் வந்தேன் தாய் சத்தியம் லட்சியம் கை கூடும் நல்ல நாடிது எம் பாட்ட கேளு என் நாட்டம் பாரு நண்பான நல்வாழ்த்துதான் உண்மையான மக்களுக்கு நாயை போல காவல் இருப்பவன் தாய் குலத்தை வாட்டுகின்ற பேய் குலத்தை பார்க்கும் போது தீயை போல மாறுகின்றவன் தருமம் வெற்றி காணும் தருணம் இந்த நேரம் துணிஞ்சா கேள்வி கேட்கலாம் முடிஞ்சா மோதி பார்க்கலாம் நினைத்த வண்ணம் முடிக்கத்தானே சபையில் நானும் வந்தேன் தாய் சத்தியம் என் லட்சியம் கை கூடும் நல்ல நாடிது எம் பாட்ட கேளு என் நாட்டம் பாரு நண்பா நான் நல்வாழ்த்து தான் கூறுவேன் பேசணும் போச்சு அப்ப வாங்க வாங்க போலாம் நல்லா இருந்தது சார் நிஜமாக்க உங்க பாட்டு ஆட்டமும் ரொம்ப பிரமாதம் ஐ லைக் இட் வெரி மச் என்னடா அடிய வாங்கிட்டு சிரிக்கிறான்னு பாக்குறிய நீ அடிச்சது வலிக்கல ஒரு அடி அடிச்சல பின்னால எனக்கு வசதியா இருக்கு ஓரண்டு ரெண்டு ஈரண்டு நாலு இல்ல அஞ்சு உன் பழைய வாய்ப்பாடு ஈரண்டு அஞ்சு அடி பின்னிட்டீங்க சார் சார் உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம் சார் அத பத்தி பேசிக்கிட்டு இருந்த பியூட்டிஃபுல் சார் என் பையன் எங்கடா வந்த அப்பா எல்லாருமே இவர் ஆட்டோகிராப் கேக்குறாங்கப்பா அதெல்லாம் போடுவார் போ சார் கண்டிப்பா போடணும் நான் போடுறேன்னு சொன்னா கண்டிப்பா போடுவேன் கேளுங்க
சொல்லிட்டார்ல போடா போய் வந்தாங்க கவனி பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது போடு ஓகே சாரி சார் இட்ஸ் ஆல்ரைட் ஏன் அப்ப வீட்டுல நீ இருந்துட்டு அட்டகாசம் பண்றிய ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன் ஆடுற வரலாம் ஆடு அட போட உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிய ஐயோ உங்க அப்பா உங்க அம்மா ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கல அந்த கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு அதுக்கு சாமியா வந்து சாட்சி சொல்ல சாமி வந்து சாட்சி சொல்லனாலும் சாமியோட ஏஜென்ட் வருவார் பூசாரி என்ன சாகலியே முழிக்கிற தனியா முழிக்காத துணைக்கு உன் பிள்ளையும் கூட்டிக்க ஓகே அப்புறம் புது கண்ணாடி வாங்கி மாட்டிக்க இல்லைன்னா கண்ட இடத்துல தடுமாறு ஓகே பாய் கொஞ்சம் எப்படி வர்றீங்களா வாங்க இவன் என் பையன் ராஜா இப்போ நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன் இவங்க அப்பாவுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கல நான் அவர் மனைவி இல்லைன்னு அந்த பூபதி போய் சொல்றான் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க தான் அதுக்கு வந்து சாட்சி சொல்லணும் என்னம்மா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே நீ யாரு ஐயா எனக்கு தெரியல நான் தான் மங்கம்மா எந்த மங்கம்மா மாயாண்டி கூட எப்பவும் கோயிலுக்கு வெளியில உட்கார்ந்திருப்பேனே எத்தனையோ நாள் பசி வேலையில நீங்க கூட எனக்கு கோயில் பிரசாதம் கொடுத்திருக்கீங்களே உங்களுக்கு ஞாபகம் இல்ல இல்லம்மா நீ தான் ஞாபகம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க நீ சொல்ற குருக்கள் நான் இல்ல அது வேற யாராவது இருக்கலாம் என்னம்மா அது குருக்கள் ஐயா அம்மனுக்கு முன்னால தாலி எடுத்து கொடுத்து நீங்க தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்ப என்ன எங்க அம்மா போய் சொல்றாங்கன்றியா அப்படி சொல்லல நீ குண்ணும் புரியலங்கற ஏய் ஐயா பட்ட நீ நெத்தில மட்டும் போடல நல்ல சில்ற விட்டானுங்களா வருவே நீ மாமனி மாயாண்டி நீ சொன்னபடியே போய் சொல்லிட்டேன் நீ குத்தி போடுவேன் கொண்டு போடுவேன் நீ பயமுறுத்தாத குழந்தை குட்டிக்கார இந்தாங்க இதுல 500 ரூபாய் இருக்கு வெச்சுக்க பரவாயில்ல நீயே வெச்சுக்கோ போய் சொல்லுது சொல்லிட்டேன் அந்த கரை நான் கூட போட்டு கையிலையும் போட வேண்டாம் வழிபடுங்க நான் போறேன் போங்க போங்க இருக்கிற ஒரே ஒரு சாட்சியையும் விலைக்கு வாங்கியாச்சு இனிமே நம்ம கவலையலாம் குட் அந்த குருக்கள் பெரிய ஆளுங்க ஆமாங்க முதலாளி நீங்க கொடுத்த 1000 போதாதுன்னு அவன் 500 சேர்த்து கேட்டான் நான் தொலைவிட்டும்னு என் கையில இருந்து போட்டு கொடுத்துட்டேன் நீ கொடுத்த 500க்கு இந்த 1000 வச்சுக்க ஒன்னு ரெண்டு அதிகமா இருக்கு அவனுக்கு கொடுத்துறேன் சரிங்க லுக் மங்கம்மா ராஜா ரெண்டு பேரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க சரியான சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன் மேல அனுப்பிச்சு அந்த பூசாரி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு பூபதி கிட்ட சொன்னது விபரீதமா போச்சு ஆமா பூபதி அவரை மிரட்டி இருப்பான் ராஜா இனிமே நீ ஜாகிரதையா இருக்கணும் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னது நாம போட்டிருக்கிற இந்த பிளான்ல எனக்கு ஒரு துணையா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு அதனால ராதாவை இங்க வர சொல்லியிருப்பேன் ஆனா நீ சந்தேகப்படாதமா நீ சொன்னது நான் மறக்கல உங்ககிட்ட சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போலாம் தான் ட்ரெயின் இந்நேரம் வந்திருக்கும் உள்ளவாமா உடனே புறப்பட்டு வர சொல்லி இவர் லெட்டர் போட்டிருந்தாரு அதனாலதான் பரவாயில்லம்மா என் புள்ள உன் மேல வச்சிருக்கிற அன்பை நல்லாவே புரிஞ்சுகிட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே ராஜா பூபதி எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு பலம் போதாது அதனால நீயும் ராதாவும் ரொம்ப ஜாகிரதையா இருந்து நம்ம பழைய தீத்துக்கணும் அம்மா நீங்க சொல்லிட்டீங்கல்ல பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம் வணக்கம் முதலாளி வாங்கம்மா
நீங்க கேட்ட முதலாளி இவர்தான்மா. ஹலோ. ஹலோ. யாரியா அவங்க? இவங்க நம்ம ஹோட்டல்ல சுத்தி பார்த்தாங்க, ரொம்ப பிரமாதமா கட்டிருக்குதே, இத யார் கட்டினதுன்னாங்க. நான் கொத்தனாருன்னு. அட பாவி, இந்த ஹோட்டல கட்டின முதலாளி யாருன்னு கேட்டாங்க. நீங்க தான் சொல்லிட்டு கூட்டி வந்தங்க. அப்போ விட்டுட்டு போயிட்டீங்களா? சரி சரி, கேஷியத்து போய் 100 ரூபாய் பணம் வாங்கிக்க. அடாடாடா, நாளைக்கு நான் ரேஷன் வாங்கிடுவேன். எங்க முதலாளி மாதிரி உண்டா? எங்க முதலாளி தங்க முதலாளி. ஹலோ, பிளீஸ். தேங்க்யூ. என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுமே. பெட்ரூம் இருக்கு, போலாமே. பெட்ரூம் இருக்கா? வாங்க. தேங்க் யூ. கம் ஆன், ரிலாக்ஸ். நாமக்கு விட்டுமா? வேண்டாம். ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன விடு. அழுவுது. ஆமா, நீ சொல்லுமா, அவன் என்ன பண்ணா? இந்த ராஸ்கல் என்ன கெடுத்துட்டான். ஐயோ, கெடுத்தே போட்டானா? கெடுத்ததுக்கு அப்புறம் காப்பாத்து காப்பாத்துனா நாங்க என்ன பண்ண முடியும்? ஓ, உடனே ரெண்டாவது வாட்டி கெடுக்க முயற்சி பண்ணானா? என்ன சாப்பிடறான் இந்த பையன்? மச்சான், உன பொண்ணாடா கேக்குது, திரும்ப நான் கொடுக்குறேன், திரும்படா. என்ன? ஆமா, செத்தவன் பொழைச்சு வந்திருக்கானு பாக்குறியா? நான் ஆவி. ஆவிக்கு காலு கிடையாதுன்னு எவன் சொன்னான்? இருக்கு, ஆனா யாருமே பார்த்தது இல்ல. பாப்பா, இங்க வா. பாத்தீங்களா, இந்த பொண்ணு நமக்கெல்லாம் சகோதரி மாதிரி. இப்படியாப்பட்ட பொண்ண மச்சான் கை வச்சுட்டான், அதனால அவன் முதுகுல நான் கைய வச்சேன், சாரி பெல்ட் வச்சேன். இப்ப அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க முதுகிலையும் நான் பெல்ட் வைப்பேன். அங்க பாருங்க. யாரு கிட்ட வராதுங்க, பின்னிடுவேன். இது பழைய ஹோட்டல் நியாயமா? இது என் ஹோட்டல். எங்க எங்க ஹோட்டல்? இடமா நின்னு வாங்கிக்க. உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை படாடோபா. நான் ஆவின்னு சொன்னது நம்பிக்கிட்டு மரியாதை அடியெல்லாம் வாங்கி கட்டிட்டு உன்ன மாதிரி 10 பேர் தானே நாடே உருப்படாதியா? நான் யாரு தெரியுமா? பேர பையன் விளையாட்டா? யா யா,
எங்க அப்பா உங்களுக்கு என்ன கணக்கு சொல்லி கொடுத்த? ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு கேக்கலைய சத்தமா சொல்லு அஞ்சு சொல்ல என்ன இதுல என்ன வைக்க ரெண்டு 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 அஞ்சு திருப்பி சொல்லு ரெண்டு ரெண்டு அஞ்சு இன்னொரு வாட்டி சொல்லு ரெண்டு ரெண்டு அஞ்சு உங்களுக்கு எல்லாம் கேட்க வேணாம் சார் ரெண்டு ரெண்டு அஞ்சு சரி அவர்கிட்ட சொல்லு சார் ரெண்டு ரெண்டு அஞ்சு சார் கேட்டுட்டீங்களா ரெண்டு 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 அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு ஆமா ரெண்டு ரெண்டு அஞ்சு சொல்லிட்டாரு சொல்லிட்டாரு ரெண்டு ரெண்டு சொல்லிட்டாரு இந்த மயக்கம் வருதா எழுந்தது சொல்றியா சரி அப்ப மயக்கம் போடு சீக்கிரம் போடியா அழாதம்மா உனக்கு நான் வாழ்வு கொடுக்கிறேன் என்ன இந்த அடி அடிச்சிருக்கான் அளந்தெல்லாம் அடிச்சிருக்கான் ஹலோ என்ன பூபதி உடம்பு எப்படி இருக்கு அதே ஆறு அடி ஒரு அங்குலம் தான் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கியா உனக்கு ஞாபகம் இருக்கா 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆடி என் புருஷனை அடிச்சியே அதே மாதிரி இப்போ என் புள்ள ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆடி உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு புரட்டி எடுத்திருக்கான் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அதெல்லாம் உனக்கு புரியாதம்மா தற்குறிப்ப வண்ட வண்டையா திட்டு போன வச்சிருங்க இது மட்டும் இல்ல இன்னும் உனக்கு நிறைய இருக்கு கொடுங்க நான் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறேன் அதை பத்தி பொத்துங்க கம்பி நீங்க உங்க அப்பா பேரு அசோக் இவங்க உங்க அம்மா மங்கம்மா தானே ஏ அசோக் அப்படியே உரிச்சு வச்சிருக்கப்பா அதனாலதான் கேட்டேன் எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா நல்லா கேட்டீங்க உங்க குடும்ப வக்கீல் கிட்ட பல வருஷமா குமஸ்தாவா இருந்தேன் இப்ப வக்கீல் இறந்துட்டாரு ஏம்மா அவ்வளவு சொத்தையும் அந்த அயோக்கியம் பூபதி கிட்ட விட்டுட்டு இத்தனை வருஷமா எங்கம்மா போயிருந்தீங்க அந்த ஆஸ்திக்கெல்லாம் ஏ மகன் உரிமை கொண்டாட முடியாம போச்சு எனக்கும் இவங்க அப்பாவுக்கும் கோயில்ல ரகசியமா கல்யாணம் நடந்துச்சு அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல ஆதாரமாவது நீங்க என்னமா உங்க மாமியார் சாகரத்துக்கு முன்னால அதாவது உங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் அவங்க பேர்ல இருந்த சொத்தை எல்லாம் உங்க பேருக்கு மாத்தி உயில் எழுதி வச்சுட்டாங்க உண்மையாவா பின்ன உயில பத்தி விவரத்தை வக்கீல் சொல்ல நானே எழுதி ஒரு சாட்சி கையெழுத்து கூட போட்டிருக்கேன் அந்த உயில பத்தி எங்க மாமியார் எங்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே எங்க இப்ப அந்த உயில் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுங்களா உங்க பாட்டி பூபதி வீட்டுலதான் அந்த உயில மறைச்சு வச்சிருக்கோம் சார் இப்ப நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல அப்பா இதுக்கு மேல தேடுறதுக்கு இங்க இடம் இல்ல அப்பா அந்த உயில் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமாங்க எல்லா இடமும் தேடியாச்சு எங்கேயும் காணும் நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு எங்க அக்கா அந்த உயிலை இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும்னு என் மனசுக்கு படுது அதை கண்டுபிடிச்சு அழிக்கலனா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து அண்டர்ஸ்டாண்ட்
இவ்வளவு பெரிய படத்தை இங்க இருந்து கொண்டு போறது கஷ்டம் தான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டு போயிருவோமா? நல்லா இருக்கு. இதான் அந்த உயிர். அப்ப அந்த குமார் சார் சொன்னது சரிதான். பாட்டி எல்லா சொத்தையும் அம்மா பேருக்கு தான் எழுதியிருக்காங்க. Thank God. Hands up. மங்கம்மா மகனே, வக்கீல் குமாஸ்தா பேச்ச கேட்டுக்கிட்டு இந்த உயிலை தேடிக்கிட்டு நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். கொண்டாப்பா, உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? இப்ப எப்படி என்னப்பா? சிகரெட் லைட் இடுற. அப்பா எனக்கு அந்த பழக்கமே இல்லப்பா. தெரியும், கொளுத்து. இந்த சொத்து விஷயமா உனக்கும் உங்க அம்மாவுக்கு இருக்க உரிமை இதோட முடிஞ்சு போச்சுப்பா. எங்களுக்கு தான் தம்பி விடிஞ்சது, உனக்கும் உங்க அம்மாவுக்கு என்ன விடியுதே? ஏண்டா ஜெயபால்? அப்பா அன்னைக்கு இவன் நாடகம் ஆடி நம்ம ரெண்டு பேரும் இவன் கிட்ட அடி வாங்க வச்சல. ஆமாப்பா, அதுக்கு போல இன்னைக்கு இவளை நீ கற்பழிச்சிர. இட்ஸ் எ வெரி குட் ரிவெஞ்ச். அப்பா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது என்னால மறுக்க முடியல. இருந்தாலும் ஓகேப்பா, வாடி. இல்லம்மா, அவனுக்கு இந்த அளவு அறிவு இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா இதோட முடிஞ்சல. அவன நான் ஒரு வழி பண்ணல. நான் உங்களுக்கு மகனா பிறந்ததுக்கு அர்த்தமே இல்ல. அந்த துரோகி பூபதி அப்போ உங்க அப்பாவை பைத்தியக்காரனாக்கினா, இப்போ உன்னை பைத்தியக்காரனாக்கிட்டான். அவன் எங்க அப்பாவை பைத்தியக்காரனாக்கிட்டான். பதிலுக்கு நான் அவன் மகனை பைத்தியக்காரனாக்குறேன். மாதவா, ஒரு சிகரெட் இருக்காடா? ஐயோ, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குடா. பரவாயில்ல, பகிர்ந்துக்கலாம். நம்ம கிட்டதான் கட்டர் இருக்குதே. நீ பிடிச்சிக்கோ, உங்களுக்கு வேணுமா சார்? யாருக்குமே வேணாமா? அப்ப ஏன் சிகரெட் வேஸ்ட் பண்ண? திருப்பி ஒட்டில. பாக்குறதுக்கு மூக்கு மொழியுமா இருக்கிறீங்க. சிகரெட் வச்சு வித்தையெல்லாம் செய்யறீங்க?
நீங்க மந்திரவாதிங்களா? தீவிரவாதி. என்ன பாக்குறீங்க? பாம் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு பாக்குறேன். இன்னும் வைக்கல, ஆனா கூடிய சீக்கிரத்துல வச்சிருவோம். என்ன என்ன வாயில போட்டீங்க? கடிச்சு சாப்பிடலாம், வெடிக்காது. பாம் இல்ல, முந்திரி பருப்பு. நாங்க பாம் வைக்கிறவங்க இல்ல, பாம் வச்சு செத்து போனவங்களையும் எழுப்புற ஆளுங்க. செத்து போனவங்களை எழுப்புவீங்களா? இப்ப கூட ஒரு 4-5 பேரை எழுப்பிட்டு டயர்டா வந்திருக்கோம். ஏன் உங்களுக்கு யாராவது ஏற்படுமா சார்? எங்க அம்மா செத்து போயிடுச்சு சார். அது ஏன் சின்ன பிள்ளை மாதிரி அழுவுற? உங்க அம்மாவை நான் நீ என் சலேசிக்கரச நீ என் சலேச சத்தம் வருது, காத்துக்கிட்டு போயிடுச்சா பாரு. பாம்புன்னு அவ்வளவு பயம், இதுல என்ன பயம்? பரமசிவன் கூட கழுத்துல போட்டிருக்காரு. இந்த குடி சரி, அப்ப ஒண்ணு பண்ணலாம். இந்த பாம்பு நான் தூக்கி போட்டுறேன், ஒரு வாட்டி நீ பைத்தியங்கிறது. நான் பைத்தியம் இல்ல. கடிச்சா விஷம் உச்சந்தல வரைக்கும் ஏற 4 செகண்ட் தான். கடிக்க சொல்லட்டுமா? இல்ல 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 பைத்தியம் இல்ல. இல்ல சொல்றதே இல்ல. சொல்ல பிறகு நான் பைத்தியம் இல்ல சொல்றா. கடிச்சா எப்படி இருக்கு தெரியுமா? இல்ல நான் ஏன் பைத்தியம் சொல்லணும்? சொல்ல மாட்டேன். சொல்லு, பைத்தியமா இல்லையா? நான் பைத்தியம், நான் பைத்தியம், நான் பைத்தியம். சொன்ன கேளு. நான் பைத்தியம். சரி வா.
இரியா, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லு. அத உன் வீட்டு நம்பர் தெரியுமா? சொல்லு. நான் பைத்தியம் கிழிஞ்சது போ. ஹலோ, பூபதி பேசுறேன். அப்படியா, வணக்கம். நான் ராஜா பேசுறேன். எந்த ராஜா? எந்த ராஜாவா? மானிய வாங்காத மகாராஜா, மங்கம்மா மகன். அட, சௌக்கியமா இருக்கியாப்பா? ஆமா, எங்க இருந்து பேசுற? நீ கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து பேசுறேன். ஒண்ணும் விசேஷம் ஒண்ணும் இல்ல. எங்க அப்பா நீ பயமுறுத்தி பயமுறுத்தி பைத்தியக்காரனாக்கினல்ல, அதே மாதிரி உன் பையனை பயமுறுத்தி பைத்தியக்காரனாக்கி வச்சிருக்கிறேன். பக்கத்துல தான் பெனாத்தி இருக்கிறான். சொல்லுமா? ம், அப்பா நான் பைத்தியம் அப்படின்னு சொல்லு. சொல். அப்பா நான் பைத்தியம். சரி, பாக்கி நேர்ல பார்த்து சொல்லிக்கலாம். பரவாயில்லையே, சொன்னபடி கரெக்டா வந்துட்டீங்களே. வாங்க. எஸ், ஒண்ணும் இல்ல, ஒரு கம்ப்ளைண்ட். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சுங்க. என்ன விஷயம் சார்? எஸ், இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர் ஸ்பீக்கிங். மிஸ்டர் பூபதி. இவருதான் சார். போன். ஹலோ. எஸ். ஹலோ. டே ராஜா, உன் அம்மாவையும் காதலையும் கடத்திட்டு வந்து நீ கண்டுபிடிக்க முடியாத இடத்துல வச்சிருக்கோம். அவங்களை நீ உயிரோட பாக்கணும்னா எங்க முதலாளி கிட்ட இருந்து எந்த வாக்கு மூலமும் வாங்காம மரியாதையா போலீஸ் ஸ்டேஷன் விட்டு வெளியே வந்துடணும். இல்லைன்னா என்ன சார்? ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னீங்க. ஒண்ணு இல்ல சார், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டா ஒரு கோழிப்படம் நடத்திட்டு வரோம். ஏன் சார்பில் ஒரு சேவலும் அவர் சார்பில் ரெண்டு பெட்ட கோழியும் காணாம போயிடுச்சு. கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தோம். போன் வந்தது கண்டுபிடிச்சிட்டாங்களா சார்? அதுக்கெல்லாம் இங்கே சார் வருது. கோழியை நாங்க கண்டுபிடிக்க முடியுமா? ஏன் சார் இப்ப கோழியை கூட கண்டுபிடிக்கிறது? பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க சார். நான் மட்டும்தான் படிச்சிருக்கேன், அவர் எவ்வளவா படிக்கல. எஸ் சார், கோபமா இருக்கிறாரு. வர சார். ஏப்பா, இந்த கடத்தல் வேலையெல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சுக்கிட்டு இருக்கிய? எங்களுக்கும் கொஞ்சம் தெரியும். அதுல விவகாரம் எப்படி ஆகி போச்சுன்னா, நீ கடத்திக்கிட்டு வந்ததோ ஒரு உயிர், நாங்க கடத்திக்கிட்டு வந்ததோ ரெண்டு உயிர். அதுல ஒன்னு அண்ணனுக்கு உயிருக்கு உயிரா போச்சா? இப்ப அவங்க ரெண்டு பேரையும் உனக்கு பாக்கணும் போல தோணுதுல்ல? அப்படின்னா ஏன் மகனை நான் பாக்கணும்? என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத நம்ம ஆளுங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு நாளைக்கு உனக்கு போன் பண்றேன்னு. ஓகே தானே? அப்போ வரட்டுமா? பஸ்ஸுக்கு சில்லற வச்சிருக்கியா? ஸ்டார்ட் ஆகல, நம்ம வண்டி தான். மங்கம்மா, என்னாச்சுமா உன் சபதம்? உன் சபதம் நிறைவேறதுக்கு முன்னாடி நீ சாக போற. எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்குது, வேற வழி இல்ல. நான் சாவுக்கு பயந்தவ இல்லடா. என் சபதத்தை நிறைவேற்றாம நான் செத்துட்டேன்னா அதோட இந்த உலகத்துல நீதி நியாயம் தர்மம் எல்லாமே செத்துரும். வாங்க. சுடுற
என்ன நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க? இங்கேயும் கொஞ்சம் பாரு. போச்சா? வாமா போல. சிக்னல் போட்டா தான் வண்டி எடுக்கணும். இதாண்டா சிக்னல். எடுறா வண்டிய. போடா.